இந்த உலகத்தில் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு மனுஷனால் நிலாக்கு போக முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் நம்ம யார் வேணால் நினச்சா நிலாக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், துபாய் அந்த மாதிரி ஒரு செம ப்ராஜெக்ட் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா த மூன் பில்டிங். த மூன் பில்டிங் அப்படிங்கிறது துபாயோட ஒன் ஆஃப் த ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான காரணம், ஒரு மிகப்பெரிய பேஸில் நிலா வந்து நம்ம பூமியில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மெகா ஸ்ட்ரக்சர் அவங்க பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அந்த பில்டிங்கோட மெயினான அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த பில்டிங்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களால் வெளி உலகத்தை பார்க்க முடியாது. இதுக்கான காரணம், அந்த பில்டிங்கில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹைலி அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறதால அந்த பில்டிங்குள்ளே போனால் உங்களால் ஸ்பேஸில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த விஷயத்தை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த பில்டிங்குள்ளே நமக்கு கிடைக்காத எந்த விஷயமே இருக்காது, அந்த பில்டிங்குள்ளே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற ஹைலைட்டிங் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்கோட ஓவரால் பட்ஜெட் எவ்வளோனா கிட்டத்தட்ட $5 billion சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்திய மதிப்பு படி கிட்டத்தட்ட 40,000 crore rupees. இந்த பில்டிங் பார்க்கறதுக்கு நிலா மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்டு நிலாவோட எக்ஸாக்ட் ரெப்ளிக்காவாக இது இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் அவங்க எப்போ முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஸோ இந்த பில்டிங்கை பற்றி நீங்கள் சொல்ல மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.